வாருங்கள் ஆராதிப்போம், அமைதியுடன் உறங்கச் செல்வோம். மக்களுக்கு முன்பாக எழுந்தருளும் ஆட்சியே இறைவா, கடவுளும் ஆண்டவரும் ஆகிய தூயவரே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நாங்கள் கடைபிடிக்கும்படி நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுத்த ஆண்டவரே தந்தை இறைவா, இரண்டு கொரிந்தியர் 5:17. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ. எங்கள் நண்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இதோ எங்கள் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். ஆண்டவரே அப்பா, உம்மை ஆராதித்து உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே அப்பா, என்னை காணறதுக்காக, என்னை பார்க்கறதுக்காக, என்னை தேடி ஆண்டவரே என்னுடைய இல்லத்துக்கு நீ வந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை நீர் அறிகிற கடவுள் அப்பா, என்னை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் காட்டுகிற தேவன் ஆண்டவரே அப்பா, தகப்பனே என் மீது இரக்கம் காட்டி வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா, உம்மோடு சேர்ந்திருக்கிறதுக்காக நான் ஆசைப்படுகிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷமாவது உம்மை நினைக்காத நாளே இல்லை தகப்பனே. உண்மையே நான் நினச்சி நான் வாழுகிறேன் அப்பா. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. பொல்லாத கிரியையிலிருந்து என்னை வழி நடத்தி வீராக சுவாமி. என்னுடைய வேலையெல்லாம் ஆசீர்வதியும் அப்பா. என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் ஆரோக்கியத்தை நீ ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. உன் சாயையிலே எங்களை படைத்தவர் அப்பா. உன் உயிர் மூச்சு கொடுத்து எங்களை வாழ வைக்கும் தகப்பன் அப்பா. எங்கள் மேல இரக்கம் காட்டும் ஆண்டவரே. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றே என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, நீர் எப்போது என்னை சேர்த்து கொண்டீரோ அப்பவே நான் உமக்கு பிரியமான மகளாகவும் மகனாகவும் நான் ஆகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் சுவாமி அப்பா. தகப்பனே, அனைத்து உலகோரே ஆண்டவரை அர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறைய பாடலுடன் அவர் திரு முன் வாருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே கடவுளென்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கு மாடுகள் என்று சொன்னீரே தகப்பனே. நன்றியோடு அவர் தம் திருவாய்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்துக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, தலைமுறை தோறும் என் வார்த்தைகளே அப்பா, தலைமுறை தோறும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, அப்ரஹாமத்தை ஆசீர்வதித்தது போல, இசஹாக் ஆசீர்வதித்தது போல, தலைமுறையாக ஆசீர்வதித்தது போல என்னையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே.
எங்களை எப்போதும் உங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உள்ளம் கைகளில் என் பேரை விலாசத்தின் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, என் பேரை உன் கை கரங்களில் எழுதி வச்சிருக்கிறேன் என நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் தகப்பனே. உன் கரம் பிடித்தால் போதும் ஆண்டவரே, என்னை ஒருபோது திக்கற்றவளா விடாத்தபடிக்கு நீர் என்னை ஆசீர்வதிப்பேன் என நம்புகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என் மீது இரக்கம் காட்டும் ஆண்டவரே, பேர் இரக்கமுள்ள தேவனோடு நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. என் மீது இறங்கும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தி செல்லும் ஆண்டவரே, போகும் இடமெல்லாம் என் கூடவே துணையாயிருந்த என பலப்படுத்தி விராக சுவாமி. என் தாய்க்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் தகப்பனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் கூட பிறந்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, என் மீது இரக்கம் காட்டி கருணையோடு என்னை பாரும் ஆண்டவரே, உன் அழகான கண்களால் என்னை பாரும் ஆண்டவரே, உன் கருவிழிகளில் என்னை வைத்துக் கொள்ளும் அப்பா, உன் தோளில் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்பா எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறவுகள் எல்லாம் மன்னித்து வழிநடத்தும் ஆண்டவரே, உன் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன வாக்கின்படி அப்பா தகப்பனே, எங்கள் துக்கத்திலெல்லாம் நீ கடந்து வந்து எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை நீ கொடுப்பீர் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. உலகத்தின் சமாதானம் அல்ல, என் சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நாங்கள் போகின்ற பயணத்துக்கெல்லாம் நீர் என்னை கரம் பிடித்து வழி நடத்தும் தகப்பனே. நல்ல ஞானத்தையும் நல்ல தெளிவையும் நல்ல சிந்தனையும் நல்ல ஆலோசனையும் கொடுத்து என்னை வழி நடத்துவீராக சுவாமி. அப்பா தகப்பனே, எங்களை கைவிடாதீனப்பா, தீயின் நடுவில் நடந்தாலும் சுற்றிருந்து போக மாட்டா என்று யாக்கோபிடம் நீ சொன்ன வார்த்தையின்படி எனக்கும் அது பொருந்தட்டும் தகப்பனே. என் மீது இரக்கம் காட்டும் அப்பா. இந்த இரவு முழுவதும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாதையின் கூடாரத்தை நெருங்காத்தபடிக்கு உன் இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உன் பார்வைகள் என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, உன் சிறகின் கீழ் என்னை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, என் குடும்பத்திலே உன் இரத்தத்தினால வேலி கட்டி கொடும் ஆண்டவரே, அக்னினால வேலி கட்டி கொடும் ஆண்டவரே. அப்பா பொல்லாப்புகள் என் குடும்பத்துக்குள்ள நேரிடாத்தபடிக்கு நீ ஆசீர்வதித்து வழி நடத்தி வீராக சுவாமி. நாளைய தினம் புதிய நாளாக மாறவேடு தகப்பனே, புதிய நாளாக மாறவேடு தகப்பனே, ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக்கொடும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.